இந்த வீடியோ ஒரு லீடருக்கு தான் சொல்லிட்டு யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களை ஒரு லீடராக அசியூம் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஒரு லீடராக இருந்துதான் ஆகணும். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களை ஒரு லீடராக நினச்சிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, திருவள்ளுவர் ஒரு லீடருக்கான குவாலிட்டிஸில் எது எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அந்த 6 குவாலிட்டிஸ் எது எதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேட் குவாலிட்டிஸ் ஒருத்தர்கிட்ட இருக்கும், ஆனால் மேஜராக இந்த 6 குவாலிட்டிஸ் வந்து லீடர்கிட்ட இருக்கவே கூடாது. அப்படி அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த 6 பாயிண்ட் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தராசு இருக்குது, அந்த தராசு வந்து ஒருத்தரோட எடையை காட்டப்போகுது, இல்லை ஒரு பொருளோட எடையை காட்டப்போகுதுன்னா முதல்ல அந்த தராசு கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் அந்த எடையை அது கரெக்டாக காட்டும். ரெண்டாவது, இப்போ நம்ம ஒருத்தர் கை நீட்டி வந்து நீ தப்பானவன்னு சொல்லும்போது 3 வரல் நம்மளை காட்டுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த 3 வரல் நம்மளை காட்டுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்க தப்பை நம்ம கரெக்டாக மாற்றணுன்னா நம்மளுக்கு அறிவு இருக்கணும். அப்படிப்பட்ட அறிவு இருக்கிறவன் தான் தலைவனாக முடியும். ஸோ அறிவு இருக்க தலைவனாக நீங்கள் உங்களை நினச்சிட்டு இந்த 6 பாயிண்ட்டையும் கேளுங்க. வள்ளுவர் சொல்கிற மொதல் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காமம் ஒரு குற்றம் அப்படின்றாரு. என்னடா அது காமம் குற்றமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நார்மலாக இருக்க காமம் குற்றம் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிறது எல்லாமே ரைட்டு. பட் அதீத காமம் வந்து என்றைக்குமே குற்றம் தான். எப்போ ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் இல்லாமல் பல பேர் மேலே ஆசை வருதோ, அவர் அந்த மாதிரியான ஒருவர் வந்து தலைவராகும்போது அந்த அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க மேலே ஆசைப்பட்டு அங்கே ஒழுக்கம் தவறினார்னா அது நிர்வாகத்தில் பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்கள அந்த வீக்னஸை வச்சே வந்து அவங்கள பாதிக்கிறதுக்கான வேலைகளை வேற யாருன்னா பார்க்க முடியும். ஸோ இது நிர்வாக சீர்வேடுக்கு ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வெகுளி. இன்றைக்கி நம்ம வெகுளி வந்து யாரை பற்றி பயன்படுத்துகிறோன்னா, ஒருத்த பாவமாக இருந்தால் அவன் வெகுளித்தனமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் வெகுளிக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, கோபம். அதீத கோபம் வந்து என்றைக்குமே வந்து ஆபத்து தான். கோபம் இருக்கணும் கண்டிப்பாக, வந்து ஒருத்தர் மேலே கோவப்படுறது எல்லாமே கரெக்டு தான். பட் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டே இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே வச்சுக்கோங்க, உங்கள் ஆஃபீஸில் ஒரு பாஸ் இருக்கார். பொதுவாக ஆஃபீஸில் எல்லா பாஸும் இப்படி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களை எப்போ பார்த்தாலும் சிடிச்சிடிச்சிடுன்னு போ எந்த வேலை பேசினாலும் கடிச்சிக்கிட்டே இருக்காரு, திட்டிகிட்டே இருக்காரு, ஒரு சாஃப்டாக சொல்கிறதே கிடையாதுன்றும்போது அது வந்து அவங்க கீழே சில சப்பார்டினேட்ஸ்க்கு வந்து ஒரு வெறுப்பு, ஒரு எரிச்சலை வந்து உண்டாக்கும். அப்போ அவங்க எப்படி வேலை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வந்து கடமைக்கு வேலை செய்வாங்களே தவிர யாருமே முழு மனதோடு வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ இது நிர்வாக செயற்கேட்டுக்கு ரெண்டாவது காரணம். இது ரெண்டு பாயிண்ட் ஏன் ஃபஸ்ட்டு சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, காமமும் கோபமும் வந்து மனுஷனுக்கு உயிர் குணம்னு சொல்கிறாங்க. அதாவது மனிதனோட வந்தது, அது என்றைக்குமே அவனை விட்டு நீங்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டை கடைஞ்சிட்டா நம்ம மற்றதெல்லாம் வந்து விளக்கி வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கான்றதுனால இது ரெண்டை சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. மூணாவது குவாலிட்டி என்ன இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, கடும் பற்றுள்ளம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றும் இல்லைங்க, கஞ்சத்தனம். ஒரு தலைவர்கிட்ட கஞ்சத்தனம் இருக்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தரும் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. அப்போது அந்த ஆஃபீஸில் அவங்களால நிறைய ப்ராஃபிட் வருதுன்னா, அந்த ஹெட் வந்து அவருக்கான ப்ராஃபிட் எடுத்துகிட்டு மற்றவங்களுக்கும் அந்த ப்ராஃபிட்டை பகிர்ந்து கொடுக்கணும். அப்போ தான் இன்னும் விசுவாசமாக வேலை செய்வாங்க. ஸோ விசுவாசத்துக்கு இந்த கடும் பற்றுள்ளம் வந்து தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து தேவையில்லாத, அதாவது கஞ்சத்தனத்துக்கும் சிக்கனத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. சிக்கனன்றது வேறு, அதாவது எங்கெங்கே தேவையோ அங்கே செலவு பண்ணிவிட்டு தேவையில்லாத இடத்துல செலவு பண்ணாமல் இருக்கிறது சிக்கனம். எங்கெங்கே தேவையோ அங்கேயுமே செலவு பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து கஞ்சத்தனம். ஸோ கஞ்சத்தனம் இருந்தால் உங்களோட விசுவாசத்தை நீங்கள் இழந்துருவீங்க, உங்கள் சப்பார்டினேட்ஸோட விசுவாசம் கிடைக்காது உங்களுக்கு. நாலாவது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவனுக்கு மானம் இருக்கக்கூடாதுன்றாங்க. என்னடா அது, தமிழில் பிறந்திருக்க, தமிழ்நாட்டில் இருக்க, மானம் இருக்கக்கூடாதுன்ற, தமிழை மானத்தில் பெரிய வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னு கேட்டால், நிர்வாகத்தை தலைவனுக்கு ஒரு சில இடத்துல மானங்கள் இருக்கக்கூடாது. அது எந்த இடம் கரெக்டாக சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தலைவன் ஒரு முடிவு எடுக்கணும், எத்தனை பேர் நம்ம வந்து ஆலோசனை சொன்னாலும் முடிவு எடுக்கிறவர் ஒருத்தர் தான், ஒரு தலைவர் தான். அதாவது நீங்கள் மேனேஜிங் டைரக்டர், சிஇஓ அப்படின்னு யார் வேணால் சொல்லிக்கோங்க. அப்போது அந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து, ஐயோ நம்ம எடுத்த முடிவு தப்பு, தப்பான டைரெக்ஷனில் போதும்னு தெரிஞ்சால், மனசில் ஒத்துக்கிட்டு ஈகோவை தள்ளி வச்சுட்டு அது ஆமாம் தப்பாக தான் போதும்னு நிறுத்திட்டு ரிவர்ஸ் பண்ணி அதுக்கான ரெமெடியை எடுக்கணும். இல்லை நான் எடுத்தது கரெக்டு தான், உங்கள் ஈகோவை பிடிச்சிட்டு நீங்கள் உங்கள் மானம் போயிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக பண்ணுற விஷயங்கள் ஒரு நிர்வாகி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, ஹிட்லர் ரஷ்யாவை அட்டாக் பண்ணும்போது குளிர்காலத்தை கணிக்காமல் போய் அட்டாக் பண்ணிடுறாரு, அந்த போரில் தோல்வி அடையுது, விழுந்து போகிறாரு. இதுவே ஒருவேளை ஹிட்லர் எடுத்த முடிவு கொஞ்ச நாள் தெரிய வந்ததுக்கப்புறம் ரிட்ரீவ் பண்ணியிருந்தார்னா அந்த இடத்துல தோற்று தான் போயிருப்பார், பட் படை காப்பாற்றப்பட்டிருக்கும், அவர் திருப்பி ஒரு நல்ல பிளான் பண்ணி அடித்து காலி பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த இடத்துல அவர் எடுத்த முடிவை ஸ்டப்பானாக இருந்தது கூட ஒரு காரணமாக இருக்கலாம், அவர் விழுந்ததுக்கு அதுதான் காரணம்னு சொல்ல, அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல மானம் இருக்கக்கூடாது ஒரு தலைவருக்கு.
அடுத்தது ஓகை இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஓகைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷம். என்னடா அது சந்தோஷப்படவே கூடாதா ஒரு தலைவர்னா, சந்தோஷப்படலாங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, அதீத ஓகை இருக்கக்கூடாதுன்றாங்க. ரொம்ப அளவு ஜிரி எதுக்கு எடுத்தாலும் அவன் சந்தோஷமாகவே இருக்கான்னா அவன் ஓவர்சி பண்ணிடுவான் எல்லாத்தையும். எப்படி ஓவர்சி பண்ணுவான்னா ரெண்டு விஷயத்தில் ஓவர்சி பண்ணுவான். ஒன்று வந்து தேவையில்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவான். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஒருத்தர் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு, ஒரு லோன் கேட்குறாரு கொடுக்கலாம், இல்லை ஒரு போனஸ் கேட்குறாரு கொடுக்கலாம், அட்வான்ஸ் கேட்குறாரு, ஆனால் அவனுக்கு கஷ்டமே கிடையாது, ஆனால் வந்து கேட்குறான், நீங்கள் சந்தோஷமாக மூடில் இருக்கீங்கன்றதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டம்தான். ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தண்டிக்க வேண்டிய ஒருத்தரை தண்டிக்காமல் விட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு வரான், அது மேஜரோ மைனரோ அதை விட்டுருங்க, தப்பு பண்ணிட்டு முன்னாடி வரான், கரெக்டாக கண்டிக்கிறவராக இருப்பார். ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நேரத்தில் நல்ல மூடில் இருப்பாங்க, அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்கள கண்டிக்காமோ தண்டிக்காமல் விட்டுருவாங்க. இது அவன் மேலும் தப்பு பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ ஓவர் ஓகே, அதாவது ரொம்ப சந்தோஷத்தில் வந்து ஓவர் சைட் பண்ணுறது இருக்கும், அதனால் அது இருக்கக்கூடாதுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஆறாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மதம் இருக்கக்கூடாது ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்கிறாரு தலைவருக்கு. என்ன மதம்னா, இன்றைக்கி நம்ம சொல்கிற மதம் கிடையாது, மதம்ன்றதுக்கு நிறைய பொருள் இருக்குது. இங்கே அவர் சொல்கிற மதத்துக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, பணத்தால் வரும் திமிர் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு தலைவர்கிட்ட பணம் நிறைய பொருளுங்க அந்த ஏரியாவில், அவர் பணக்காரராக இருப்பார்னு வச்சுக்கோங்க. அதனால் அவர் வந்து தான் தான் எல்லாம், நான் வந்து பெரியவன், என் கிட்டே இருக்க எல்லாம் சின்னவன் அடிமை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல்டில் ட்ரீட் பண்ண ஆரம்பித்தார்னா அது அங்கே இருக்கவங்களுக்கு எரிச்சலை மூட்டும், அவங்க விசுவாசத்தை அதை வந்து டவுட் படுத்திடும். என்ன இருந்தாலும் இவன் தான் பெரிய இது மாதிரி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி உன் முன்னாடி பேசுகிறனாலும் பின்னாடி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் வேலை செய்கிறது அஃபெக்ட் ஆகும். உனக்காக வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்காக பாசமாக இன்வால்வ் ஆகி வேலை செய்கிறதுன்றது வேறு, கடமைக்கு வேலை செய்கிறதுன்றது வேறு. ஸோ நீங்கள் அந்த மென்டாலிட்டியில் வரும்போது, அதாவது பணத்திமிர் அங்கே காமிக்கும்போது, அவங்க ஒர்க்கை குறைச்சிருவாங்க, ஏதோ கடமைக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் ஆறாவது பாயிண்ட் திருவள்ளுவர் சொல்கிறது. இதில் இந்த ஆறு பாயிண்ட்டை வந்து ஒருத்தன் கடிஞ்சிட்டானா, அதாவது கடிஞ்சிட்டான்றது நீக்கிட்டானா, அவன்கிட்டருந்து நீக்கிட்டானா, அவனை மாதிரி ஒரு தலைவன், அதாவது தலைவர்கள் பல விதமாக இருப்பாங்க, அதில் அவன் தான் வந்து டாப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த பாயிண்ட்டோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இது ஏன் இவ்வளோ லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தவங்க உங்களுக்கு தான் இந்த பாயிண்ட் வந்து புரியும். எவ்வளோ நம்ம மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பற்றி வந்து நிறைய இங்கிலீஷில் புக்ஸ் படிக்கிறோம், அதை லாங்குவேஜஸில் படிக்கிறோம், ஆனால் தமிழில் திருக்குறளில் பொருட்பாலை விட ஒரு மேனேஜ்மெண்ட் யாராலையும் சொல்லியிருக்கவே முடியாது. ஆனால் இதில் என்ன படிக்கிறது கஷ்டமாக இருக்கும்னா, பொருட்பால் வந்து அறத்தோடு சொல்லியிருப்பார், எது செஞ்சாலும் அந்த குரூப்போட நன்மைக்காக செஞ்சால் அறமீறல் அறம்னு சொல்லுவார். மற்ற இடத்துல அப்படி கிடையாது, நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னா என்ன வேணால் பண்ணலாம்னு சொல்லுவாங்க, அதனாலேயும் மேபி அது மோகம் கொண்டு போயிட்டாங்க. பட் நம்ம வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த புக்கு இருந்திருக்கு, எவ்வளோ வருஷம் முன்னாடின்னு நம்மளுக்கு தெரியல, குத்துமதிப்பாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ சூப்பராக ஸ்ட்ரக்சர்டாக ஒரு மேனேஜ்மெண்ட் புக் எங்கேயுமே இருந்ததில்லை. இதை பார்க்குற நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், லைஃப்பில் வேறு லெவலில் நீங்கள் எக்ஸல் பண்ணலாம். ஏதோ நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.